அனைவருக்கும் வணக்கம். நமது வகுப்பு மாணவர்களின் காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு மதிப்பெண்களை அகாடமிக் ஸ்கோர்ஸ் மூலமாக உள்ளீடு செய்த பிறகு காலாண்டு, அரையாண்டு மற்றும் முழு ஆண்டு தேர்வு அந்த மார்க் ரிஜிஸ்டரை எமிஸ் வலைதளத்திலிருந்து எவ்வாறு டவுன்லோட் செய்வது, பிடிஎஃபாக டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு குரோம் ப்ரௌசரில் எமிஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா எமிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். நீங்கள் மொபைலில் லாகின் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் கூட அந்த டாட்ஸை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போது மெனுன்ற இதில் வந்து ரெஜிஸ்டர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கீழே 6 to 9 மார்க் ரெஜிஸ்டர், 10 மார்க் ரெஜிஸ்டர், 11 to 12 மார்க் ரெஜிஸ்டர் மூணு இருக்கும். உங்கள் கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த மார்க் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். நான் 6 to 9 மார்க் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், அதில் அகடமிக் இயர் அப்படின்னு கேட்கும். அந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி 2022-23 செலக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் அப்படிங்கிறதுல உங்கள் கிளாஸை செலக்ட் பண்ணுங்கள். செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸாம் டைப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல்னு மூணு எக்ஸாமுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆனுவல் எக்ஸாம் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டும் அந்த நீங்கள் என்டர் பண்ண அந்த மார்க்ஸும் வந்துருக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மார்க் ரிஜிஸ்டரை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணோன்னா மேலே வந்து பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதே இது பக்கத்தில் எக்ஸல் அப்படின்னு இருக்கும், அதை எக்ஸல் டவுன்லோடுன்னு அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் ரிஜிஸ்டர் வந்து எக்ஸலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போது பிடிஎஃப் அப்படிங்கிற கிளிக் பண்ணதுனால உங்களுக்கு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆனுவல் எக்ஸாமுக்கான அந்த ஸ்டூடெண்ட் மார்க் ரிஜிஸ்டர் வந்து டவுன்லோட் ஆகி இந்த மாதிரி வியூ ஆகும். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு மூணு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்கள் இந்த மார்க் ரிஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.